ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் குரோத் 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிஎம் உடைய ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ல நீங்க 2020, 2021, 2022 ஸோ இந்த பேட்ச்ல நீங்க வந்து உங்களுடைய டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஸோ ஹையரிங் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம, அடிஷ்னலாக நீங்கள் வந்து எப்படி ஐபிஎம் கரெக்டாக டைரக்டர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாக் டெஸ்ட் எப்படி ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎம் உடைய கெரியர் பேஜில் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஜாப் ரோல் அசோசியேட் சிஸ்டம்ஸ் இன்ஜினியர். ஸோ ஃப்ரெஷருக்கான ஜாப் ரோல் தான். நீங்கள் வந்து 2020 பாஸ் அவுட் ஆகிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மேபி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் தான் வருவீங்க. ஸோ உங்களுக்கு கோடிங்கோடைய பேசிக்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும், நீங்கள் வந்து டெவலப்பர் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி லெவல் தான் வந்து பொசிஷன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஹையரிங் வந்து ஆல் ஓவர் மல்டிபிள் ஸ்டேட்ஸில் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் இன்டர்வியூ டைமில் நீங்கள் அதை சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப நீங்கள் பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்டெக், எம்இ, ஸோ இந்த டிகிரிஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ் ஐடி ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். பட் மெக்கானிக்கல் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்னால அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து 60% வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் 10th 12th காலேஜ். ஸோ எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா. அதே மாதிரி ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய ஐபிஎம் உடைய இன்டர்வியூஸில் எதுலேயுமே 3 மந்த்ஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களால் வந்து இந்த பர்டிகுலர் ஹையரிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை நோ அப்படிங்கிற பட்டன் இருக்கு. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐபிஎம் டேலண்ட் நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஃபார்ம் தான் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஐபிஎம் உடைய டேலண்ட் நெட்ஒர்க்கில் வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜாப் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னா கீழே வந்து நோ தேங்க்ஸ் கண்டினியூ டு அப்ளை அப்படிங்கிற பட்டன் இருக்கு. ஸோ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான யூசர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் ஐபிஎம்க்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அக்கௌண்ட் அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஐபிஎம்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்காக தனியாக வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு அக்ரி அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்ரி அப்படிங்கிற பட்டனை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து நியூ யூசர்ஸ்க்கான பேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அதே மாதிரி செக்யூரிட்டி க்வெஸ்சன் இதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து 15 characters இருக்கணும். ஸோ இவங்களுடைய கிரைட்டீரியா படி 15 to 25 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் அட்லீஸ்ட் 1 இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறப்ப. இப்போ நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் வந்து கிரியேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுத்துட்டு சைன் இன் பண்ணிக்கலாம். ஓகே, சைன் இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஜாப்ஸ் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கான ஐ அக்ரிங்கிற செக் பாக்ஸை நீங்கள் இது கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் இங்கே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ரெசியூம் வந்து நீங்கள்
ரெடியாக வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃபெச் ஆகிடும் டீட்டெயில்ஸ் எல்லாம். சப்போஸ் வந்து இல்லை என்கிட்ட ரெசியூம் இல்லை அப்படிங்கிறவங்க டேரெக்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு மேனுவலாக வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுடைய எஜுகேஷனல் ஹிஸ்ட்ரி, ஸோ 10th 12th காலேஜ், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த காலம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து ஸ்கில்ஸ், ஸோ ஸ்கில்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்கில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூங்கிற பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்து சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன் அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சேவ் அண்ட் ஃபினிஷ் லேட்டர் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ சேவ்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும். ஸோ இதில் நீங்கள் வந்து கண்டினியூன்னு கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்மிட் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஜாப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ அதை வச்சே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பிஇ பிடெக் எம்சிஏ ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் 4.5 lakh per annum. ஸோ இதே நீங்கள் வந்து எம்இ எம்டெக் நீங்கள் வந்து படிச்சுட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய சேலரி பேக்கேஜ் 4.9 to 5 lakh per annum. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான சேலரி பேக்கேஜஸ். இப்போ வந்து நம்ம எப்படி ஹையரிங் ப்ராசஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா IBM ஓட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்க போகுது, செகண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ, தேர்ட் வந்து HR ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு மொத்தம் 3 rounds வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டில் 4 different parts வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸாக கேட்காம அது கேம்ஸாக வந்து வைக்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட், தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் அஜிலிட்டி அசஸ்மெண்ட் வைக்கிறாங்க. ஸோ ஃபோர்த் வந்து கோடிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக 72 questions, உங்களுக்கு 100 minutes வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில இம்பார்ட்டண்டான டெக்னிக்கல் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ், HR இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் இப்போ எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு தான் வந்து ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து என்னென்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கேட்பாங்கங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாபிக்ஸில் நீங்கள் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா கூட மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு 70% to 80% வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ்னாச்சு கிளியர் பண்ண முடியும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேம்ஸ்க்கான க்வெஸ்சன் இருக்கு, அதே மாதிரி அசஸ்மெண்ட், இங்கிலீஷ், கோடிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கேம் அப்படின்னு வர்றப்ப உங்களுக்கு வந்து 6 mini games வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு கேம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து இங்கிலீஷ், கோடிங், அதே மாதிரி வந்து அசஸ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அடிஷ்னலாக வந்து பிளேஸ்மெண்ட் பேப்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே 4 different செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IBM உடைய லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய
பண்ணக்கூடிய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் கிளிக் ஹியர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர்ஸ் டெக்னிக்கல் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இது மூலமாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அட்டன் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ செகண்ட் ரவுண்ட் போகிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, எப்படி அவங்க ஆன்சர் பண்ணிக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்ட் 5 to 6 years உடைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்க்கலாம். மினிமமாக இப்போ ரீசெண்டாக வந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ மாக் டெஸ்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். எதுக்காக ஃப்ரீ மாக் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸோ நீங்க என்னதான் வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபைனலா வந்து எக்ஸாம் போறப்ப கண்டிப்பா ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்றதுக்கு நீங்க ஒரு தடவை வந்து வீக்லேயே வந்து ஒரு 1 or 2 times வந்து நீங்க மாக் டெஸ்ட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க போயிட்டு உங்களால கொஞ்சம் ஸ்பீடா வந்து யோசிச்சு எல்லாமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கான மாக் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராக்டிஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல ஐபிஎம் உடைய டெஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ 20 minutes நீங்கள் 20 questions வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து ஒரு 96 minutes வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் பேப்பர் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் டெஸ்ட், உங்களுக்கு 4 sections வந்து வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுடைய டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மூலமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகி நல்லா வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் வந்து பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜாப்ஸ் என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.